ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து என்ன அப்படின்னா கட்டில் ஃபிஷ் போன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கனவா மீனோடு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பேர்ட்ஸ் வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்டில் ஃபிஷ் போனை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்த கட்டில் ஃபிஷ் போனை பற்றி தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது பேர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பேர்ட்ஸ் வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கேஜில் கண்டிப்பாக வந்து இந்த கட்டில் ஃபிஷ் போன் வந்து இருக்கணும் நம்ம இந்த வீடியோவில் கட்டில் ஃபிஷ் போன்னா என்ன அது எங்கே கிடைக்கும் அது எதுக்காக நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கட்டில் ஃபிஷ் போன் இந்த கனவா மீனோட நீங்கள் பேர்ட்ஸ் வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஜில் வச்சே ஆகணும் நீங்கள் எந்த பேர்ட்ஸ் வளர்த்திட்டு இருந்தாலும் சரி அது பஜ்ஜீஸாக இருந்தாலும் சரி இல்லை காக்டெயில்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் கேஜில் இந்த கட்டில் ஃபிஷ் போன் வந்து இருக்கணும் ஏன் எப்படி சொல்கிறேன்னா இந்த கட்டில் ஃபிஷ் போனில் கால்சியம் கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது இது வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே தேவை முக்கியமாக ஃபீமேல் பேர்ட்ஸுக்கு அதுவும் எக் வைக்கிற டைமில் ரொம்ப ரொம்ப தேவை கால்சியம் கண்டென்ட் வந்து அந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் ஃபிஷ் போனில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஃபீமேல் பேர்டு வந்து எக்லே பண்ணும்போது அந்த முட்டை இருக்குல்ல அந்த முட்டையோட ஓடு அதாவது அந்த எக்கோட செல்லு இருக்குல்ல அந்த செல்லு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கால்சியம் வந்து எடுத்துக்கிச்சுன்னா அதனால தான் இந்த கட்டில் ஃபிஷ் போன் வந்து ஃபீமேல் பேர்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இது மட்டும் இல்லாமல் பேர்டோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அது முக்கியமாக அதோட எலும்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகும் இந்த கட்டில் ஃபிஷ் போனை சாப்பிட்டா இந்த கட்டில் ஃபிஷ் போனில் கால்சியமோட சேர்ந்து மேக்னீசியம் பொட்டாசியம் அப்புறம் இரும்பு சத்து கூட இருக்குது இந்த கட்டில் ஃபிஷ் போனில் இவ்வளோ சக்தி இருக்கா சரி இது எங்கேருந்து வருது எப்படி இது வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா கனவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் உடம்புக்குள்ள ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அந்த ஓடு தான் இந்த கட்டில் ஃபிஷ் போன்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா கனவா மீன் ஓடுன்னு சொல்லுவாங்க அது அந்த மீனோட எலும்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது சும்மா ரொம்ப லேஸாக பவுடர் மாதிரி இருக்கும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அப்படியே பவுடர் மாதிரி வந்துடும் இந்த வீடியோவை பாருங்கள் இப்படி தான் கனவா மீன் ஓடு வந்து வெளியே எடுப்பாங்க இந்த கடல் ஃபிஷ் போனை நீங்கள் கடல் சைட்லலாம் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது இந்த கடல் ஓரத்தில் வந்து இந்த சிப்பி அது கூடலாம் அப்படியே கடல் ஓரத்தில் கடற்கரையில் கிடக்கும் நீங்கள் பார்த்துருக்க நிறைய சான்ஸ் இருக்குது சரி இந்த கடல் ஃபிஷ் போன் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆன்லைன்லலாம் விற்றுட்டுருக்காங்க ஒரு நாலு பீஸை போட்டு 200 ரூபா 300 ரூபா அப்படின்லாம் விற்றுட்டுருக்காங்க நீங்கள் கவலையே பட வேணாம் அதெல்லாம் வாங்க வேணாம் நீங்கள் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கனவா மீன் ஓடுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஒரு 5-6 பீஸ் எடுத்து தருவாங்க கனவா மீன் ஓடுன்னு கேட்டு தெரில அப்படின்னா நீங்கள் கடல் நோரை அப்படின்னு கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நானும் இந்த கட்டில் ஃபிஷ் போன ஒரு நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் அது வந்து ஒரு 30 ரூபாய்க்கு 5-6 பீஸ் என்னமோ கொடுத்தாங்க நல்லா பெருசு பெருசாக தான் இருந்துச்சு அது இன்னும் இருக்குது அப்புறம் இது முக்கியமாக இது கெட்டெல்லாம் போகாது நீங்கள் அதை தீர்ற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேர்ட்ஸோட கேஜில் சும்மா எங்கேயாச்சும் கட்டி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா சும்மா அப்படி வச்சுருங்க நான் வந்து இப்போ என்னோடய காக்டெயில்ஸோட கேஜில் வந்து இதை வைக்க போகிறேன் நான் வந்து ஏற்கனவே வச்சுருந்தேன் அது வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ கொஞ்ச நாளாக வைக்காமல் இருந்தேன் இப்போ மறுபடியும் வந்து வைக்க போகிறேன் நான் வந்து இந்த கம்பியில் தான் முதல்ல வந்து கட்டில் ஃபிஷ் போன் வந்து கட்டி வச்சுருந்தேன் இப்போ வந்து நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால இப்போ கட்ட முடியல அதனால் இந்த கட்டில் ஃபிஷ் போனை வந்து நான் சும்மா அப்படியே கேஜில் வச்சிடுறேன் நீங்கள் ஏதாச்சும் கம்பி இருந்தால் கம்பியில் கட்டி வைங்க அப்படி இல்லைன்னா கேஜில் வந்து சும்மா வச்சிங்கன்னா போதும் ஆனால் எப்போவுமே இந்த கட்டில் ஃபிஷ் போன் வந்து உங்கள் கேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து கட்டில் ஃபிஷ் போன் வந்து கேஜில் வச்சுருக்கேன் ஆனால் என்னோடய பேர்ட்ஸ் வந்து அதை சாப்பிட மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதுக்கு எப்போ தேவையோ அது வந்து அதுவாக சாப்பிட்டுக்கும் நீங்கள் வந்து சும்மா வச்சிங்கனாலே போதும் அப்படி அது சாப்பிடவே மாட்டேங்குது நீங்கள் நான் ஒரு டைம் கூட சாப்பிட பார்த்ததில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சும்மா பவுடர் மாதிரி பண்ணி நீங்கள் குடிக்கிற வாட்டர்லேயோ அப்படி இல்லைன்னா ஃபுட்டுலேயோ கலந்து நீங்கள் உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் சும்மா கேஜில் வச்சாலே எப்போதும் அதை எடுத்து சாப்பிட்டுக்கும் பாருங்கள் நான் கேஜில் வச்சதும் ரியா போய் கட்டில் ஃபிஷ் போன் வந்து சாப்பிட்ருக்கா நான் முதல்ல வச்சுருந்தேன் அது வந்து தீந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வைக்காமல் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து அதை வந்து கேஜுக்குள்ளேயே வைக்கிறேன் ரொம்ப நாள் ஆனதுனால இதை ரியா போய் சாப்பிட்டுருக்கா நான்
நான் வச்சு கொஞ்ச நேரத்துல ரியா சாப்பிட்டா, அதுக்கப்புறம் நான் வெளியே வந்ததும் கொஞ்சம் தள்ளி போனதும் ரினு வந்து சாப்பிட்டு இருக்கு. ஏன்னா ரினு வந்து வைல்டு காக்டெயிலு, அதனால என்னை பார்த்து பயப்படும். ஸோ நான் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அங்கே பாருங்க, அந்த கட்டில் ஃபிஷ் போன் வந்து சாப்பிட்ருக்கு. நீங்களும் உங்களை பேர்ட்ஸோட கேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் ஃபிஷ் போனை வந்து வாங்கி வச்சுருங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கனவா மீனோடு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா கடல் நோரை அப்படின்னு சொன்னீங்கனாலே எடுத்து கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஒரு 2-3 பீஸ் வாங்கினீங்கனாலே போதும், அதுவே ரொம்ப நாளைக்கு தாங்கும். மறக்காமல் உங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து இந்த கட்டில் ஃபிஷ் போனை வந்து வாங்கி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபியூச்சரில் போடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.